சமூக அதிகாரம் அளித்தலுக்கான செயற்கை நுண்ணறிவு பொறுப்பு ரெய்ஸ் இரண்டாயிரத்து இருபது என்ற மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையும் நித்தி ஆயோக்கும் இணைந்து செயற்கை நுண்ணறிவு தொடர்பான மிகப்பெரிய இணையதள மாநாட்டிற்கு நாளை முதல் வரும் ஒன்பதாம் தேதி வரை ஏற்பாடு செய்துள்ளன சமூக மாற்றத்திற்கும் சுகாதாரத்துறை வேளாண் துறை கல்வி உள்ளிட்ட பிற துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவை ஆக்கப்பூர்வமான வகையில் பயன்படுத்துவதற்கான வழிமுறைகளை இறுதி செய்வதுடன் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் வகையில் உலகளாவிய மாநாடாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது செயற்கை நுண்ணறிவை வளர்ச்சி உள்ளடக்கிய திட்டங்களுக்கு பயன்படுத்தும் பிரதமர் நரேந்திர மோடியின் கொள்கையை கருத்தில் கொண்டு இந்த மாநாடு நடைபெறுகிறது இந்த துறையில் இந்தியா வெகு விரைவில் சர்வதேச நாடுகளுக்கு முன்னோடியாக விளங்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் செயற்கை நுண்ணறிவை சமூக அதிகாரமளித்தலுக்கு நேரடி பொறுப்பாக்குவது குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படும் என்று மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன பல்வேறு உலக நாடுகளிலும் இருந்து நிபுணர்கள் ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் காணொலி மூலம் பங்கேற்கிறார்கள் மேலும் கொரோனா தொற்று பாதிப்புள்ள நிலையில் தொற்றிலிருந்து விடுபட செயற்கை நுண்ணறிவு திட்டங்களின் பயன்பாடு குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசனை நடத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்